ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம்மா. வாங்க வாங்கம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? ஒரு பிரச்சனை பாஸ்டர், அதான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். என் தங்கச்சி தான் உங்ககிட்ட வர சொன்னான். சரிம்மா, என்ன விஷயம்? இது என் மகாயா, அவளுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டாரியா, இவ கூலி வேலை செய்து தான் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுதான். மாதம் ஒரு 10,000 போல கிடைக்கும்யா. எங்கம்மா வேலை செய்கிறாங்க? என்ன கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாயா? வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு சீட்டு கட்டினாயா ஒரு பொம்பளை கிட்ட? அவள் ஏமாத்திட்டாயா, 2 வருஷமாக ரூபாயே தரமாட்டக்காயா. அவள் தரமாட்டா, உங்கள் ரூபா போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கய்யா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசையா, வயிற்றுச்சலாக இருக்குய்யா. நீங்கள் ஜெபம் பண்ணால் எல்லாம் நடக்குன்னு சொன்னாங்கய்யா, அதான் வந்தையா. அன்பாயும் கேட்டு பார்த்துட்டோம், மிரட்டியும் கேட்டு பார்த்துட்டோம், ரூபா தரமாட்டேங்காங்கய்யா. கஷ்டப்பட்டு சீட்டு கட்டினாயா, அநியாயமாக போகுதுய்யா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா, உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார் நான் நம்புகிறேன். என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. ஐயா, அந்த ரூபா வந்துட்டுன்னா 10,000 ரூபா காணிக்க நான் மனப்பூர்வமாக தந்துடுவேய்யா. ஜெபம் பண்ணுங்கய்யா. பாவையா என் பிள்ளை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரமாக உங்கள் பணம் கைக்கு வந்து சேரும். என்னங்க, இன்றைக்கி வாடகை கொடுக்குற நாளுங்க. ஏற்கனவே 2 மாதம் பாக்கி இருக்கு, இன்றைக்கியோட சேர்த்து 3 மாதம் ஆக போகுதுங்க. எப்படி கொடுக்க போகிறீங்க? 9,000 ரூபாய்க்கு என்ன செய்ய போகிறீங்க? நாம் என்னம்மா செய்ய முடியும்? நாம் யார்கிட்டையும் கைமாத்தும் வாங்க மாட்டோம், கடனும் வாங்க மாட்டோம். ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும். ஒரு வழியை திறப்பார், கவலைப்படாத, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஐயா, அந்த ரூபா வந்துட்டுன்னா 10,000 ரூபா காணிக்க நான் மனப்பூர்வமாக தந்துடுவேய்யா. என்னங்க, ஹவுஸ் ஓனர் வராருங்க. என்ன பாஸ்டர்? வாங்கண்ணே வாங்க. பாஸ்டர், வீட்டு வாடகை 2 மாதம் பாக்கி இருக்கு, இப்போ 3வது மாதம் ஆயிட்டு. 3 மாதம் வாடகை சேர்த்து 9,000 ஆச்சு, எப்போ தருவீங்க? நீங்கள் பாஸ்டரு, வாடகை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி தான் உங்களுக்கு வீடே நான் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் 3 மாதமாக வாடகை தரல. பாஸ்டர், எனக்கும் தேவைப்படும்ல. 2 பிள்ளைக்கு காலேஜ் படிக்கி, ஃபீஸ் கட்டணும், லோன் கட்டணும், தேவைப்படும். நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த வாடகையை நம்பி தான் லோனே எடுத்திருக்கேன். வாடகை ஒழுங்கு கொடுத்தா தான் லோன் கட்ட முடியும். நம்ம வீட்டில் ஒரு பாஸ்டர் குடியிருந்தால் நல்லதுன்னு நினச்சேன். என்னையும் யோசித்து பாருங்கள் பாஸ்டர். பாஸ்டர், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வாடகை கொடுக்க முடியிட்டால் வீட்டை காலி பண்ணிருங்க. அண்ணே கோவப்படாதீங்க, உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், அதான் கொஞ்சம் சிக்கல். பாக்கி இல்லாமல் கொடுத்துருவேன், 2 நாள் மட்டும் பொறுங்க. நம்பலாமா? உறுதியாக நம்பலாண்ணே. சரி பாஸ்டர். செல்வி, பணம் வந்துட்டுல, பாசறையாவுக்கு போன் போடு, அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு காணிக்க வாங்கிட்டு போட்டும். ஹலோ பாஸ்டர், நான் செல்வி பேசுகிறேன் பாஸ்டர். அந்த பணம் வந்துட்டு பாஸ்டர், அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க பாஸ்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், வந்து காணிக்க வாங்கிட்டு போங்க. 10,000 ரூபா எடுத்து தனியாக வச்சுருக்கோம் பாஸ்டர். வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் வந்துட்டாம்மா. ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுருக்காரு.
கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாக மாற்றுகிற ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஐயா, இந்த பணம் வரும்னு நான் நினச்சே பார்க்கலையா. உங்களுடைய ஜபத்தினாலையும் ஆண்டவருடைய கிருபையினாலையும் இந்த பணம் தானாக வந்துருச்சியா. ரொம்ப நன்றியா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. அவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், கண்ணீரை காண்கிற ஒரு தேவன். இந்த அற்புதத்தை ஆண்டவர் தான் செய்திருக்கிறார்ம்மா. ஐயா, பணம் வந்த உடனே உங்களுக்காக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து தனியாக வச்சுருந்தேயா. டிவியில் ஒரு ஊழியக்காரங்க பேசுவாங்கல்ல ஐயா, அவங்க உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும்மா. அவங்க வெளிநாட்டில் இருக்க ஒரு வீடு கூட இல்லாமல் ஹோட்டலில் தான் இங்கே இருக்காங்க ஐயா. அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் 1 பைசா கூட இல்லையா ஐயா. ரேஷன் கடை அரிசியில் சோறு வாங்கி வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு இல்லையா சாப்பிட்றாங்க. ஒரே ஒரு சாலை கருவாட்டுக்கு கூட வழி இல்லையா ஐயா. அதை பார்த்து மனசு கேட்காம உங்களுக்குன்னு வச்சிருந்த ரூபாய அங்கே அனுப்பி விட்டுட்டேன் ஐயா. அவங்க எவ்வளவு நல்லவங்க, அவங்கள யாருன்னு சொல்லிக்கிறார். அந்த ரூபா வந்துட்டுன்னா 10,000 ரூபா காணிக்க நான் மனப்பூர்வமாக தந்துடுவேன் ஐயா. எஸ்தராக்கா, என்னக்கா இந்த நேரம்? கத்தக்கு சோத்திர பாஸ்டர், எனக்கு ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட்டு 10,000 வந்திருக்கு பாஸ்டர். உங்களுக்கு நான் கூகுள் பேயில் அனுப்பி விட்ருக்கேன் பாஸ்டர். காலையில் தான் அனுப்பணும்னு பார்த்தேன் பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் வந்து உடனே அனுப்பு உடனே அனுப்புன்னு உள்ளத்தில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அதனால நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி விட்டேன். தூக்கம் வருது, தூங்கலான்னு நினச்சேன் பாஸ்டர். என்னன்னு தெரில, ஆண்டவர் என்னை தூங்க விடலை. உங்களுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் மனசில் ஒரு சமாதானம் இருக்குது பாஸ்டர். இது உங்களுக்குன்னு அனுப்பியிருக்கேன் பாஸ்டர், உங்கள் சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பாஸ்டர், என் மகா கிஃப்டிக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணும்னு ஜோம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். சரிம்மா, ஜோம் பண்ணிக்கிறேம்மா. பாஸ்டர், பாஸ்டர்மா நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா பாஸ்டர்? ஆண்டவருடைய கிருபையில் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரி பாஸ்டர், வைக்கிறேன் பாஸ்டர். சரிம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரும்மா. அருமை சூரை நீரு
செல்லுவோம் இவவும்.